காலை வணக்கம். கடந்த 2 வருடங்களாக வாவுசி உயிரியல் பூங்கா மூடியிருக்க நிலையில சிஎம் செம்மொழி பூங்கா அடிகள் நாட்டுக்காக வந்திருக்காரு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தான் தலைநகரமாக ஆக வேண்டிய இடமே. கடல் முட்டு இருந்தா கோயம்புத்தூர் வாவுசி பூங்கால மிருகமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இருந்து இப்பெல்லாம் கொண்டு போய் மெட்ராஸில் விட்டாங்க. இப்போ வந்து ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியான இடமெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் படித்து போட்டு மரத்தடியில் பூங்கா அடியில் பொழுது போக்கிட்டு இருக்கிறாரு. அதை தமிழ்நாடு முதல்வர் பார்வைக்கு கொண்டு போனால் செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் அடிக்கல் நாட்டுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் செம்மொழி பூங்கா வந்து கோயம்புத்தூரில் வேறு எதுவும் ஒரு சுற்று ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. அது வந்து வரக்கூடிய நம்ம இப்போ இருக்கிற சிஎம் வந்து அதை நல்லபடியாக பண்ணி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக பண்ணுறோன்னா சூப்பரான ஒரு இது நல்லது, வரவேற்கத்தக்கது. இது கோவை மக்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு, நல்ல உற்சாகம், நல்ல என்டர்டெயின்மெண்ட். வேறு கோவை மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூங்கா வர்றதுக்கு பப்ளிக் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, மைண்ட் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த உயிரியல் பூங்காங்கிறது ஒன்று இருந்தது, அதுவும் இப்போ கிடையாது. எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. கோயம்புத்தூர் மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, அவங்க வேறு வர ஜென்ரேஷன் அவங்க வந்து எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. செம்மொழி பூங்கலை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வரும் அப்படின்னு சொல்லி? என்ன எதிர்பார்க்கும், குழந்தைங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி எல்லா விதமான, அப்புறம் டாய்ஸுங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளது இருக்கும். வயதான எத்தனை பேர் படித்து போட்டு மரத்தடியில் பூங்கா அடியில் பொழுது போக்கிட்டு இருக்கிறாரு. அதை தமிழ்நாடு முதல்வர் பார்வைக்கு கொண்டு போனால் இன்னும் மக்களுக்கு நல்லதாக இருக்குது. படித்த இளைஞருக்கு எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான, ஒரு 3000 வேலை இருக்குதுன்னு 30 லட்சம் பேர் சும்மா இருக்கிறார் இல்லைங்களா. அதனால் அந்த அல்லாத அந்த படிப்புக்கு தகுந்த வேலை டக்குன்னு கொடுத்தா இன்னும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. படித்ததுக்கு உண்டான வேலைக்கு போகிறாங்கிற ஒரு அக்கறை இருக்குது. குடும்பத்தை பார்ப்பாங்க. இது அதெல்லாம் இருந்து இப்போல்லாம் கொண்டு போய் மெட்ராஸில் விட்டாங்க. இப்போ வந்து ஜனங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியான இடமெல்லாம் கிடையாது. செம்மொழி பூங்கா வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இதை வந்து வந்துச்சுன்னா ரொம்ப சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இனிமேல் வந்ததில்லை. இப்போ தான் ஒரு ஸ்டாலின் சார் ஏதாவது சொல்லியிருக்காரு, நல்ல விஷயங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு கோயம்பு மாவட்டத்துக்குள்ள நல்லா பொதுபோக்கு பூங்காவாக இருக்கும். மான்செஸ்டருங்கிறாங்க, அந்த மான்செஸ்டருங்கிறது இப்போ இல்லை. எல்லாமே சென்னைன்னு போயிட்டாங்கன்னா கோயம்புத்தூர், ஆக்சுவலாக கோயம்புத்தூர் தான் தலைநகரமாக ஆக வேண்டிய இடமே. சென்னை சிட்டியோட, இப்போ தமிழ்நாடோட தலைநகரம் கோயம்புத்தூராக இருக்கும். அது வந்து கடல் அந்த பக்கம் இருந்தாலும் அங்கே போயிடுச்சு. இதுக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டு தான், இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்து நடக்கும். செம்மொழி பூங்கா வர்றது நல்லது தான் என்னை பற்றி, ஆனால் அது வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இங்கே சில பேர் இந்த மாதிரி ரோட்டில் கடையெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி கடை கட்டி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாவுசி பூங்காவில் வந்து, ஆனால் சில பேர் வந்து எப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டுருக்காங்க. அதையே கொஞ்சம் கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தி அதுக்கு வந்து நல்ல அவங்க வந்து கார்ப்பரேஷன்காரங்க எடுத்து நடத்தணும். இந்த ஆக்கிரமிப்புலாம் எடுத்துட்டாங்கன்னாவே தமிழ்நாடு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்.